ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகரனை போற்று, மூல பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. இணையத்தாளினை மிதைங்களுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவின் திருவடியிலே சரணம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா வார ராசி பலன். 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதி திங்கக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். இந்த வாரத்தில் முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா துர்காஷ்டமி வருது. இந்த துர்காஷ்டமி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான, அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா துர்கையை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பான உயர்வான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் வந்து பார்த்திங்கனாக்கா அமைதியான சூழ்நிலைகள் வந்து உருவாகும், மன நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா விரதம் இருந்து துர்கைக்கு வந்து இளஞ்சமல மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் படிப்படியான உயர்வுகளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் குறிப்பாக போய் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட ராசியில் பிறந்தவங்க, அதாவது கடக ராசியில் பிறந்தவங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க, அல்லது பரணி, மகம், கேட்டையில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக இந்த வழிபாடை மேற்கொள்கிறது பல சிறப்புகளை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில் உயர்வான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும், மன நிறைவை ஏற்படுத்தி தரும், மன நிம்மதியை ஏற்படுத்தி தருங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். 9ஆம் தேதி திங்கட்கிழமை துர்காஷ்டமி அன்னைக்கு வந்து விரதம் இருந்து அம்பாவை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகச்சிறப்பானது. சரி, 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா புதன் ஜெயந்தி. அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கா புதன் பகவானை வழிபாடு பண்ணுறது, பச்சை பயிறு தானமாக கொடுக்கறது, புதன் பகவான் நவகிரகங்களில் புதனுக்கு விளக்கு போடுறது, விஷ்ணு பகவானை வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பான கல்வியில் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா நரசிம்மர் ஜெயந்தி, சின்னமஸ்தா ஜெயந்தி, இந்த ரெண்டுமே ஒரே நாளில் வருது. அன்றைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நரசிம்மர் ஜெயந்தி வந்து நரசிம்மர் வழிபாடு யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ராகு திசையோ கேது திசையோ யாருக்காவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வழிபாடை மேற்கொள்கிறது மிகச்சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னே தெரியல, நமக்கு நம்ம மட்டும் சஃபர் ஆகிறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு கவலையில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நடந்துகிட்ருக்க தசாபுத்தின் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது, மன நெருக்கடியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நரசிம்மர் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்ல முடியும். 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா பௌர்ணமியாக வருது. பௌர்ணமி வந்து பார்த்திங்கனாக்கா வழிபாடு அப்படின்றது எல்லா கோயில்களிலுமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் இருக்கும், அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பான நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரம் பூராவே சந்திரன் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலுக்கு போகிறது மிக சிறப்பான நிலை தரும். அன்றைக்கி புத்தர் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு வழிபாடுகள் நிறைய நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும், அதெல்லாம் நம்ம கலந்துக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். சரி, இனி இந்த வாரம் 12 ராசிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வார ராசி பலன் மேச ராசிக்கு உண்டான பலன்கள். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா மேச ராசியில் அஸ்வினி 4 பாதங்கள், வரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம் நட்சத்திர பாதங்களை கொண்ட மேச ராசிக்கு இந்த வாரம் வந்து சிறப்பானதாக இருக்கும். என்னென்ன நாட்கள் சிறப்பாக இருக்கும்? 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம முகூர்த்த நாள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாட்களை விட சிறப்பானது. நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுக்கணும், அதாவது உங்களோட பர்சனல் விஷயமாக ஏதாவது மூவ் பண்ணிக்கணும், இல்லை எனக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லது செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தேதிகளை நீங்கள் செஞ்சுக்கிறது மிகச்சிறப்பான
சிறப்பானது. ஏன்னா கேலண்டரில் கொடுக்கக்கூடிய நல்ல நாட்களை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு சிறப்பான நாட்கள்ங்கிறது இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா, எல்லா ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நாட்கள் அப்படின்னு நான் சொல்கிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட இப்போ ஒரு வீடு பால் காய்ச்சிரும், இல்லை ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த நான் சொல்கிற தேதியெலாம் செஞ்சுக்கிறது மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே பொருந்தும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10, 12, 14 நான்கு நாட்கள் இந்த வாரத்தில் மிக நன்மையான நாட்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டிவிட்டியாக நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். மீதி 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான தினங்களாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தென்படுது. உங்களோட ராசி வந்து பார்த்திங்கனாக்கா அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 11 இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க்லோடு அதிகம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கான முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அஸ்வினி பரணி கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இந்த 9, 10, 12, 14 அஸ்வினிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் நல்லாயிருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10, 11, 13, 15 அவங்களுக்கு வந்து 6 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக கருதப்படுது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா 9, 10, 11, 12, 14 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான ஒரு அமைப்பில் வருது. இப்போ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவிட்டியான முன்னேற்றமான ஒரு வாரம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாற்றங்களை நிகழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி அப்படின்னா கார்த்திகை 3 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள். இதுதான் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம். இந்த நட்சத்திரத்தின் வரிசையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரம் வந்து என்னென்ன நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு காலமாக இப்போ வந்து நடந்துகிட்டு இருந்த கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கிறதுனால நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12, 14 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 10ஆம் தேதி, 11, 12, 13, 15 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மிக உயர்வான நன்மைகளை செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 9, 11, 12, 13, 14 இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மிக உயர்வான ஒரு சூழ்நிலையும் நல்ல வந்து பார்த்திங்கனாக்கா அனுகூலமான சூழ்நிலையும் உருவாகக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வு நிகழக்கூடிய காலமாக அது நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு நல்லதொரு வாரமாக நிச்சயமாக அமையும். மிதுன ராசிக்கான வார ராசி பலன். காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் வீடான மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிருகசீரிஷம் 3, 4 திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள் கொண்ட ராசி மிதுன ராசி. இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு 9, 11, 12, 13, 14 வந்து நல்ல நாட்களாக வருது. அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஈஸியாக மூவ் ஆகும், ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்லதொரு நட்பு ஓட்டமும் நல்ல வந்து ஈஸியாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய இலகுவான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல நாட்களாக கருதப்படுது. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான நல்லதொரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் செய்யக்கூடிய விதமாக அமையுது. 11, 13, 14, 15 அதாவது வாரத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும்
இந்த வாரத்தில் உங்களோட ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட பல அலைச்சல்களும் கொஞ்சம் அதன் மூலமா விரயங்களும் ஏற்பட்டாலும் கூட வாரத்தோட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக அமைஞ்சு நல்லபடியாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான ஒரு வாரமாக நிச்சயமாக அமையும். கடகராசிக்கான வார ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புனர்பூசம் ஒரு பாதம், பூசம் நான்கு பாதங்கள், ஆயில்யம் நான்கு பாதங்கள், மொத்தம் வந்து ஒம்பது பாதம் கொண்ட கடகராசினியர்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து மிக சிறப்பான அற்புதமான ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார ஓப்பனிங்லே ராசியிலே ஆட்சியில் இருக்கார். அவர் இந்த வார பூரா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அதுதான் இந்த வாரமாக இருக்க போது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவும், பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். வார பிற்பகுதியில் சிறு தூர பயணங்கள், பக்கத்தில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் நீ வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாந்தேதி, பதிமூணாந்தேதி, பதினாலாந்தேதி, பதினஞ்சாந்தேதி நான்கு நாட்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நாட்களாக அமையுது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாந்தேதி, பன்னெண்டாந்தேதி, பதினாலாந்தேதி, பதினஞ்சாந்தேதி இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒம்பது, பதினொன்று, பதிமூணு, பதினஞ்சு நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான நாட்களாக இருக்கும். மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பான ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சிம்ம ராசிக்கான வார ராசி பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் வீடான சிம்ம ராசி, சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னா, இந்த வாரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கனாக்கா கோட்சாரத்தில் ராகு கூட செஞ்சரிச்சிட்டு இருந்தார். அவர் இந்த மாதம் பெயர்ச்சி ஆகி ரிஷப வீட்டுக்கு போகிறார், அதாவது மேஷத்துலேருந்து விலகி ரிஷபத்துக்கு போகிறாரு. இது வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ நடக்குது, பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சரி, இது வந்து மிக சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த வாரம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா மகம் நாலு பாதம் இருக்கும், பூரம் நாலு பாதம் இருக்கும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கும், மொத்தம் ஒம்பது பாதங்களை கொண்ட சிம்ம ராசி நேயர்களில் இதில் மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒம்பதாந்தேதி, பத்தாந்தேதி, பன்னெண்டாந்தேதி, பதினாலாந்தேதி நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலமாக இது நிச்சயமாக அந்த நாட்கள் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாந்தேதி, ஒம்பதாந்தேதி, பத்து, பதினொன்று, பதிமூணு, பதினஞ்சு ஐந்து நாட்கள் வந்து நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் வந்து அமையுது. உங்களுக்கு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாந்தேதி, பத்தாந்தேதி, பதினொன்று, பன்னெண்டு, பதினாலு இந்த ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மிக நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக நிச்சயமாக அமைதும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மகத்துக்கு வந்து ஒரு மூன்று நாட்களும், பரணி சாரி பூரம் உத்தரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரத்தில் கொஞ்சம் சுமாரான சூழ்நிலையில் இருக்குது. மற்ற ஐந்து நாட்களும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய விதத்தில் அமையிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லதொரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். கன்னி ராசிக்கான வார ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி அப்படின்னாலே புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கால்குலேட்டிவ் எல்லாத்தையும் கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கணக்கு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சரி,
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கார். மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு, நட்பு கிரகம் அப்படின்ற அவர் இருக்கிற வீடு, அவரோட நட்பு வீடான ரிஷபத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு. வாரத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 10 வீட்டில் ஆட்சி ஆகிறாரு, அதுவும் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. தொழிலில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்லதொரு காலமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். இந்த கன்னிராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா உத்திரம் 3 பாதம் இருக்கும், அஸ்தம் 4 பாதம் இருக்கும், சித்திரை 2 பாதம் இருக்கும். இந்த 9 பாதங்களை கொண்ட இந்த கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 9ஆம் தேதி 10, 11, 12, 14 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் செய்யக்கூடிய காலமாக, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 11, 12, 13, 15 இந்த 5 நாட்கள் வந்து நன்மைகள் தரக்கூடிய விதத்தில் அமையுது. நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த தருணத்தில் அப்படின்னு சொல்லலாம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 9, 11, 12, 13, 14 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மிக நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையுது. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மனத ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். கன்னிராசிக்கு உங்களோட ராசிநாதன் 10 ஆட்சி ஆகிறதுனால தொழில் முன்னேற்றமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பொருளாதார வரவும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். துலா ராசிக்கான வார ராசி பலன். துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரு முன்னேற்றமான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசியோட இந்த வாரத்தோட பிற்பகுதியில் உங்களோட ராசியவே பார்க்குறாரு 7 பார்வையாக. இது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வும் சமுதாயத்தில் நன்மதிப்பும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சித்திரை 2 பாதங்கள், சுவாதி 4 பாதம், விசாகம் 3 பாதம் கொண்ட துலா ராசி. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 9, 11, 12, 13, 14 இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் எந்த விசேஷத்தை செய்கிறதும் உங்கள் சம்மந்தப்பட்ட பொது விஷயம், அதாவது உங்களுக்கு பர்சனல் விஷயம் எதை செய்யணும்னாலும் இந்த நாட்களில் செஞ்சிங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 10, 12, 13, 14, 15 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 11, 13, 14, 15 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 11, 13, 14, 15 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் செய்யக்கூடிய காலமாக அமையுது. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லதொரு மாதம், நல்லதொரு வாரமாக வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா விசாகம் 1 பாதம், கேட்டை 4 பாதம், அனுஷ 4 பாதம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா விசாக விருச்சிக ராசியோட நட்சத்திர பாதங்கள். இது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பான ஒரு சூழ்நிலையில் தான் கிரக அமைவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். மொத்தத்தில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசியாக இருந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 11, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும். முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 10, 12, 14, 15 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உயர்வான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 9, 11, 13, 15 இந்த நாட்கள் 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். உங்களோட நட்சத்திராதிபதி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நட்சத்திராதிபதியாக வருவார். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி நிலையில் வாரத்தோட பிற்பகுதியில் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். புத்திசாலித்தனம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலோங்கி வரும். மொத்தத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பான உன்னதமான ஒரு வாரமாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாரத்தோட
நான் ஏழு நாட்களில் நான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக வருது, மீதி மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுமாரான சூழ்நிலைகள் நிலவுது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். தனுசு ராசிக்கான வார ராசி பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசி, ஆன்மீக சிந்தனையும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் கொண்ட தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னாலே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலம் நாலு பாதம், பூராடம் நாலு பாதம், உத்திராடம் ஒரு பாதம், இதுதான் வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். மூலன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப துடிப்பான வேகமானவங்க, அதுக்கு தகுந்தா போல் இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒம்பதாம் தேதி, பத்தாம் தேதி, பன்னெண்டாம் தேதி, பதினாலாம் தேதி இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாட்களாக இந்த நான்கு நாட்கள் அமையும். மீதி இருக்கிற மூன்று நாட்கள் கொஞ்சம் சுமாரான கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 9, 10, 12, 14 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எட்டாம் தேதி, ஒம்பதாம் தேதி, 10, 11, 13, 15 ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு தரும். இந்த வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்களில் ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவும் அவங்களுக்கு வந்து நினச்ச காரியம் நடக்கக்கூடிய காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அமையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12, 14 இந்த ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் தரக்கூடிய காலமாக அமையும். ரெண்டு நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரானதாக இருக்கும். மொத்தத்தில் மொரோவர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளில் நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான காலமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பான நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக இருக்கும். சரி, மகர ராசிக்கு வார ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம 12 ராசிகளில் நம்ம வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணல, இந்த இடத்துல தான் அது ஓப்பன் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. யார் யாருக்கு அப்படின்னா மகரம், கும்பம், மீனம் இவங்க மூணு பேர்த்துக்கும் சந்திராஷ்டம தினம் இருக்குது. அப்போ அந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது, வெளியூர் பயணங்களை தவிர்த்தணும். மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9, 10, 11 இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டமமாக வருது. அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது நம்ம அட்வைஸ். மகரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான். அந்த அப்பேற்பட்ட சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தாயார்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது, இடம் பூமி சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுலாம் அன்னைக்கு சந்திராஷ்டமத்து அன்னைக்கு வேணாம், மற்ற நாட்களில் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உத்திராடம் மூணு பாதம், திருவோணம் நாலு பாதம், அவிட்டம் ரெண்டு பாதம், இதுதான் வந்து மகர ராசியோட நட்சத்திர அமைப்பு. இதில் வந்து உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா 9, 10, 11, 12, 14 ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீ உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டிவாக இந்த வாரத்தில் வருது. அப்போ சிறப்பான வாரம் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு 10, 11, 12, 13, 15 ஐந்து நாட்கள் நன்மைகள் தரக்கூடிய காலமாக இந்த வாரத்தில் அமையுது. அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 9, 11, 12, 13, 14 இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டம தினத்தை தவிர, அதாவது 9, 10, 11 மூன்று நாட்கள் சந்திராஷ்டமத்தை தவிர மீதி சொல்லியிருக்கக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். வாரத்தோட பிற்பகுதி நல்லதொரு வாரமாக, நல்லதொரு நாட்களாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
கும்பராசிக்கான வார ராசி பலன்கள். கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமி தினம் அப்படின்னா ரெண்டு நாட்கள், 12ஆம் தேதி 13ஆம் தேதி. இந்த நாட்களில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க, முக்கிய முடிவு எடுக்காதீங்க. உங்களோட ராசிக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டிரமம் பெருசாக பாதிக்காது, ஈஸியாக போயிடும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கும்பராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா அவிட்டம் 2 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நட்சத்திர பாதங்கள், அதாவது கும்பராசிக்கான நட்சத்திர பாதங்கள். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரத்தில் முக்கியமான நன்மைகளை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னா 9, 11, 12, 13, 14 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மிக நன்மையான நாட்களாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 10ஆம் தேதி 12, 13, 14, 15 5 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியான நாட்களாக வருது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 11, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கேலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்க முகூர்த்த நாட்கள் அப்படிங்கிறத விட இது உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவிட்டியான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாட்களை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம். மொத்தத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா கடினமான முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சரி, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடான மீன ராசிக்கான வார ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானோட ராசி, குரு பகவான் ராசிநாதனாக வரக்கூடிய ராசி, அவர் குரு பகவான் ஆட்சி நிலையிலே இருக்கார். புரட்டாதி நட்சத்திரமான குரு பகவானோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதமாக அமையுது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம், இதுதான் வந்து மீனராசியோட நட்சத்திர பாத அமைப்புகள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து மீனராசியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 4 நாட்களும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக அமையுது. மீதி 3 நாட்கள் ஒரு சுமாரான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 9, 11, 13, 15 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 10, 12, 14, 15 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான நாட்களாக இருக்கும். முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக நிலவும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு நல்லதொரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். ஆனால் மீனராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வருது, 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமி தினமாக வருது. அந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசியிலேயே இருக்கார். அப்போ உங்களோட செயல்கள் எண்ணத்தின் மூலமாக பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாரத்தோட பிற்பகுதியில் பயிற்சியாகி 2ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடி அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சந்திராஷ்டமத்தை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கனாக்கா நம்ம சரின்னு கொஞ்சம் சைலண்ட்டாக போயிடலாம். அப்போ அந்த நேரத்தில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கான ராசி பலன்கள்லாம் வார ராசி பலன்கள் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா சண்டே காலையில் 11 மணி to 12 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா லைவ் ப்ரோக்ராம் வருது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட
கேள்விகளை வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் லைவில் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நாகரிகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.